தன்னை தாக்குவதற்கு அசுரர்கள் வருவதை தெரிந்து கொண்டார் ராமர். உடனே லட்சுமணனிடம், சீதைக்கு காவலாக இருந்து அவளை பார்த்து கொள், வருபவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் என்று தன் வில்லையும் அம்பையும் எடுத்து இராட்சச சேனாதிபதிகளிடம் பேச ஆரம்பித்தார். நாங்கள் ராம லட்சுமணர்கள், அயோத்தியின் ராஜகுமாரர்கள். இக்காட்டில் தபஸ்விகளைப் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறருக்கு தீங்கு செய்வதையே தொழிலாக கொண்டு முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் தொந்தரவு கொடுக்கும் உங்களை முனிவர்களின் ஆணைப்படி அழிக்க வில் அம்புடன் வந்திருக்கிறேன். உயிர் மேல் ஆசையில்லை என்றால் திரும்பி ஓடாமல் என்னை எதிர்த்து போர் செய்யுங்கள். உயிர் மேல் ஆசை இருந்தால் உடனே திரும்பி ஓடிவிடுங்கள் என்றார். ராமரின் பேச்சை கேட்ட 14 அரக்கர்களும் கோபத்துடன் கடுமையான குரலில் பேச ஆரம்பித்தார்கள். மிக பெரிய உருவம் படைத்த எங்களுடைய தலைவரும் இக்காட்டின் அரசருமான கரணின் கோபத்திற்கு ஆளாகியிருக்கிறாய். இப்போது எங்களது தாக்குதலில் நீ அழிந்து போகப் போகிறாய். நீயோ ஒருவன், நாங்கள் 14 சேனாதிபதிகளுடன் பல பேர் இருக்கின்றோம். போர்க்களத்தில் எங்களுக்கு எதிராக உன்னால் நிற்கக்கூட முடியாது. சில கணங்களில் உன்னை வீழ்த்தி விடுவோம். போர் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்ற கோபத்துடன் கூறிவிட்டு பல வகையான ஆயுதங்களுடன் ராமரை நோக்கி ஓடி வந்தார்கள். ராமர் தனது வில்லில் அம்பை பூட்டி யுத்தத்திற்கு தயாரானார். ராட்சசர்கள் தங்களிடம் உள்ள ஆயுதங்களை போரில் யாராலும் வெல்ல முடியாத ராமர் மீது வீசினார்கள். ராமர் தனது அம்பை ராட்சசர்களின் மீது வரிசையாக எய்தார். ராட்சசர்கள் அனைவரும் மார்பு பிளக்கப்பட்டு உடல் சிதைந்து வேர் அறுக்கப்பட்ட மரம்போல் வீழ்ந்தார்கள். தரையில் வீழ்ந்த ராட்சச சேனாதிபதிகளின் உடலை பார்த்து பயந்த சூர்பனகை பயங்கரமான கூச்சலுடன் அந்த இடத்தை விட்டு ஓடி மீண்டும் கரனிடம் வந்து அழுது புலம்பினாள். கரனும் ஒன்றும் புரியவில்லை. யமனை போன்ற வீரர்களை அனுப்பினேன், அவர்கள் ராஜகுமாரர்களை அழித்திருப்பார்கள். நீ ஏன் அழுது புலம்புகிறாய்? நீ இப்படி புலம்புவதை நிறுத்தி நடந்தவற்றை சொல் என்றான் கரன். சேனாதிபதிகள் 14 பேரை நீ அனுப்பினாய். அவர்கள் அனைவரையும் அந்த அழகிய ராஜகுமாரன் தனது அற்புதமான யுத்தத்தினால் சில கணங்களில் கொன்றுவிட்டான். அனைவரும் உடல் சிதைந்து இறந்து விட்டார்கள். உனது காட்டிற்குள் புகுந்த அந்த ராஜகுமாரர்களை உடனே அழித்து விடு. நீ அவர்களை அழிக்காவிட்டால் அவர்கள் நம்மை அழித்து விடுவார்கள். உன்னை நீ சூரன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். இதில் பலன் ஒன்றும் இல்லை. நீ உண்மையாக சூரனாக இருந்தால் உடனே யுத்தத்திற்கு கிளம்பி அவர்களை அழித்து நம் ராட்சச குலத்தை காப்பாற்று. இல்லை என்றால் அவர்களால் நாம் முற்றிலும் அழிந்து போவோம் என்று கரணின் கோபத்தை சூர்பனகை தூண்டிவிட்டாள். ராமரை புகழ்ந்து பேசியும் தன்னை அவமானப்படுத்தி பேசிய சூர்பனகையின் வார்த்தைகள் கரணின் உள்ளத்தில் சூளம் போல் பாய்ந்து கோபத்தை உண்டு பண்ணியது. சூர்பனகையிடம், ஒரு அற்பனை கண்டு நீ இவ்வளவு பயப்படக்கூடாது. அவனை நான் சிறிது நேரத்தில் கொன்று விடுவேன். அவனின் இரத்தத்தை நீ குடிப்பாய். அதுவரை காத்திரு என்று யுத்தத்திற்கு கிளம்பினான் கரன். கரனின் வார்த்தைகளால் மகிழ்ச்சி அடைந்த சூர்பனகை, நீ தனியாக போக வேண்டாம், உன்னால் முடிந்தவரை படைகளை திரட்டி கொண்டு போ என்று கரனிடம் கேட்டுக்கொண்டாள். கரனும் தன்னுடைய படைகள் அனைத்தையும் ஆயுதங்களுடன் போருக்கு செல்ல உத்தரவிட்டான். கரணின் படைத்தலைவனான தூஜனன் தலைமையில் அனைத்து படைகளும் கொடூர ஆயுதங்களுடன் காட்டிற்கு சென்றது. உற்சாகத்துடன் ஓடிய படைகளின் பின்னே கரன் சென்றான். ராமரை அழித்தே தீர வேண்டும் என்று உற்சாகமாக கிளம்பிய ராட்சசர்கள் அனைவருக்கும் செல்லும் வழி எங்கும் அபசகுணங்கள் தென்பட்டது. குதிரைகள் காரணமில்லாமல் நிலை தடுமாறி விழுந்தது. சூரியனை சுற்றி கரிய வட்டம் தோன்றியது. அரசரின் தேரில் மாமிச பட்சியான கழுகு வந்து அமர்ந்து கூச்சல் போட்டது. நரிகள் ஊளையிட்டது, பயங்கரமாக கத்தியது. பெரிய உடல் கொண்ட நாரைகள் வானத்தை மறைக்கும் அளவிற்கு கூட்டமாக சென்றது. மேலும் பல அபசகுணங்களை கண்ட இராட்சச படையினர் உற்சாகம் இழந்தனர். கரன் அனைவரையும் உற்சாகப்படுத்தினான். அபசகுணங்களை கவனிக்காதீர்கள். நாம் இதுவரையில் செய்த எந்த யுத்தத்திலும் தோற்றதில்லை. துஷ்டர்களாகிய அந்த மானிட பூச்சிகளை அழித்துவிட்டு வெகு சீக்கிரம் நாம் திரும்பி விடுவோம் என்று கர்ச்சனை செய்தான். பயத்தில் இருந்த சேனை படைகள் மீண்டும் உற்சாகமடைந்து கூக்குரலிட்டு காட்டிற்குள் சென்றார்கள். ராமரும் லட்சுமணனும் இராட்சச படையின் கூக்குரலை கேட்டு யுத்தத்துக்கு தயாரானார்கள். ராமர் லட்சுமணனிடம், வருகின்ற இராட்சசர்கள் அனைவரும் இன்று அழிந்து போவது நிச்சயம். நீ சீதையை மலைக்குகையில் பாதுகாப்பாக வைத்துவிட்டு அவளுக்கு காவலாக இரு.
வருகின்ற இராட்சச படைகளை நான் ஒருவனே பார்த்து கொள்கிறேன். தற்போது எனக்கு துணையாக நீ தேவையில்லை. விரைவாக சீதையை அழைத்துச் செல் என்று கட்டளையிட்டார் ராமர். லட்சுமணன் சீதையை அழைத்து கொண்டு மலைக்குகைக்குள் சென்றான். ராமர் தனியாக யுத்தம் செய்வதை பார்க்க தேவர்களும் கந்தர்வர்களும் ஆகாயத்தில் காத்திருந்தார்கள். ராமர் ஒருவராக இருந்து இவ்வளவு பெரிய இராட்சச சேனையை எப்படி வெற்றியடையப் போகிறார் என்று ரிஷிகளும் முனிவர்களும் கவலையடைந்தார்கள். ராமர் வில்லின் அம்புடன் தயாராக காத்திருந்தார். இராட்சச படைகளின் சிம்ம நாதமும் பைரிகை நாதமும் கர்ச்சனைகளும் காட்டை நிரப்பியிருந்தது. விலங்குகள் சத்தத்தில் அங்கும் இங்கும் சிதறி ஓடியது. ஆகாயத்தில் மேகக்கூட்டங்கள் சூழ்ந்தது போல் ராமரை இராட்சச படைகள் சூழ்ந்து கொண்டது. ராமர் தனது வில்லிலிருந்து அம்பை அனுப்ப ஆரம்பித்தார். ராமரை சுற்றி இருக்கும் பல ஆயிரம் இராட்சசர்களை பார்த்த தேவர்கள் ஒற்றையாளாக இருந்து ராமர் எப்படி அனைவரையும் அழிக்கப் போகிறார் என்று இந்த யுத்தத்தை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். ராமர் வில்லில் அம்பை பூட்டுவதோ அம்பு வில்லிலிருந்து செல்வதோ மின்னல் வேகத்தில் இருந்தது. சூரியனில் இருந்து அனைத்து பக்கமும் வெளிச்சம் பரவுவதை போல் ராமர் தன்னை சுற்றி அம்பை அனுப்பி கொண்டே இருந்தார். எட்டு திசைகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் அழிந்தனர். யானைகளும் குதிரைகளும் கீழே விழுந்து மடிந்தது. பெரிய உருவத்திற்கு மாறிய பல இராட்சசர்கள் ஆகாயத்தில் மறைந்து வந்து ராமரை தாக்க முற்பட்டனர். ராமரின் வில்லிலிருந்து வந்த அம்புகள் அந்த இராட்சசர்களை ஆகாயத்திலேயே அழித்தது. தனது தேர் குதிரைகளை இழந்த தூஜனன் தனது கதையால் ராமரை தாக்க ஓடி வந்தான். ராமர் அனுப்பிய அம்பு அவனது இரு கைகளையும் வெட்டி தள்ளி அவனை அழித்தது. தூஜனன் இறந்ததை பார்த்த இராட்சச படைகள் பயந்து ஓட ஆரம்பித்தனர். அனைவரையும் உற்சாகமூட்டி மீண்டும் அழைத்து வந்தான் கரண். ராமரின் அம்பினால் அனைத்து இராட்சசர்களும் அழிந்தனர். ராமர் ருத்ரமூர்த்தியைப் போல் காணப்பட்டார். இவ்வளவு நாட்கள் சிரித்த முகத்துடன் அன்புடன் இருக்கும் ராமரை பார்த்திருந்த காட்டில் வசிப்பவர்கள் இப்போது ராமரை ருத்ரமூர்த்தியாக பார்க்கும்போது பயந்து நடுங்கினார்கள். அந்த காட்டுப்பகுதி முழுவதும் இறந்த இராட்சசர்களின் உடல்கள் மலை போல் குவிந்து கிடந்தது. ராமர் கரணின் தேர் குதிரைகளை அழித்து அவனை நிர்மூலமாக்கினார். ஒற்றையாளாக நின்று கொண்டிருந்த கரணிடம் ராமர் பேச ஆரம்பித்தார். இக்காட்டில் யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாமல் தவம் செய்து கொண்டிருக்கும் முனிவர்களையும் ரிஷிகளையும் ஏன் துன்புறுத்தியும் கொன்றும் வந்திருக்கிறாய்? உன்னை போன்ற அரக்கர்களை அழிப்பதற்காகவே இக்காட்டிற்கு வந்திருக்கிறேன். என்னுடைய அம்பும் உன்னுடன் வந்த உன் இராட்சச குலத்தையும் அனைவரையும் அழித்து விட்டது. உலகத்துக்கு துன்பம் விளைவித்து மக்களை கொன்பவன் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் ஒரு நாள் இறந்து போவான். இவ்வளவு நாள் இந்த பாவ காரியங்களை செய்து கொண்டிருந்த நீயும் இப்போது எனது அம்பினால் அழிய போகிறாய் என்று தனது அம்பை வில்லில் பூட்டினார். கரண் தனது கதை ஆயுதத்தை ராமரின் மேல் எறிந்தான். ராமரின் அம்பு கரணின் கதையை இரண்டாக பிளந்தது. பெரிய மரத்தை வேரோடு பீத்து எறிந்தான் கரண். மரமும் ராமரின் அம்பினால் துண்டாக்கி தூரத்தில் போய் விழுந்தது. அம்புகள் பலவற்றை கரணின் மேல் எய்தார் ராமர். உடல் முழுவதும் காயமடைந்த கரண் ராமரை தனது கைகளினால் தாக்க ஓடி வந்தான். இனியும் தாமதிக்க வேண்டாம் என்று நினைத்த ராமர் இந்திரபானத்தை கரணின் மேல் பிரயோகித்தார். அடுத்த நொடி கரணும் வீழ்ந்தான். காட்டில் முனிவர்களையும் ரிஷிகளையும் துன்புறுத்திய இராட்சசர்கள் அனைவரையும் அழித்து விட்டார் ராமர். இனி இக்காட்டில் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருக்கலாம் என்று முனிவர்களும் ரிஷிகளும் மகிழ்ச்சியுடன் ராமரை வணங்கினார்கள். ராமரின் மேல் தேவர்கள் பூமாறி பொழிந்தனர். சீதையும் லட்சுமணனும் மலை குகையில் இருந்து திரும்பி வந்தார்கள். பகைவர்களை கொன்று அழித்து முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் நன்மை செய்த ராமரை பார்த்து மகிழ்ந்த சீதை அவருடைய நெற்றியிலிருந்து வியர்வையை துடைத்து இவ்வளவு பெரிய யுத்தத்தில் ராமருக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று ஆனந்தப்பட்டாள். ஒற்றையாளாக இருந்து அனைவரையும் அழித்த ராமரை பெருமையுடன் பார்த்த லட்சுமணன் அவரை அணைத்து கொண்டான். முனிவர்களும் ரிஷிகளும் ராமருக்கு தங்களது வணக்கத்தை தெரிவித்து கொண்டார்கள். ராமருடன் நடந்த இந்த யுத்தத்தில் அகம்பனன் என்ற ஒரு இராட்சசன் மற்றும் பெண் உருவத்திற்கு மாறி ராமரின் அம்பிலிருந்து தப்பி நடந்தவற்றை ராவணனிடம் சொல்வதற்கு இலங்கைக்கு சென்றான். அரசவைக்குள் நடுநடுங்கியபடியே சென்ற அவன் ராவணனின் அருகில் சென்று பேச ஆரம்பித்தான். அரசரே, தங்களின் ஆளுகைக்கு உட்பட்ட காட்டின் அரசனான கரணும் சேனாதிபதி தூஜனன் உட்பட்ட நமது இராட்சச குலத்தவர்கள் அனைவரும் அழிந்து விட்டார்கள். நான் ஒருவன் மட்டும் தப்பி தங்களிடம் இந்த செய்தியை சொல்ல வந்திருக்கின்றேன் என்றான். கண்கள் சிவக்க பேச ஆரம்பித்தான் ராவணன்.
என் அழகான காட்டை அழித்தவன் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தங்க இடம் கிடைக்காமல் அழிந்து கொண்டிருப்பான். எந்த மூலையில் அவன் ஒளிந்து கொண்டிருந்தாலும் அவனை நான் விட்டு வைக்க மாட்டேன். எனக்கு கெடுதலை செய்தவன் இந்திரன், குபேரன், யமன், விஷ்ணு என்று யாராக இருந்தாலும் நிம்மதியாக இருக்க முடியாது. நான் யமனுக்கே யமன், சூரியனின் அக்னியை எரிப்பேன், நடந்தவற்றை முழுமையாக சொல் என்று கர்ச்சனையுடன் கத்திக்கொண்டே அகம்பனை நோக்கி வந்தான் ராவணன். அருகில் வரும் ராவணனை பார்த்து பயந்த அகம்பன் நடுங்கியபடியே, தாங்கள் எனக்கு அபயம் அளித்தால் சொல்கிறேன் என்றான். அபயம் அளிக்கிறேன், உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், நடந்தவற்றை அப்படியே சொல் என்றான் ராவணன். அகம்பனும் பேச ஆரம்பித்தான். தசரதனின் புத்திரர் ராமர், அவர் தனது மனைவியுடன், தனது சகோதரன் லட்சுமணனுடன் அக்காட்டில் தவஸ்விகளைப் போல் வேடம் தரித்து வாழ்ந்து வருகிறார்கள். ராமர் சிங்கம் போன்ற உடலமைப்பும், காளையைப் போன்ற தோள்களையும், உருண்டு திரண்ட அழகான கைகளையும், ஒப்பில்லாத உடல் பலத்துடன் இருக்கிறார். அவரது சகோதரன் லட்சுமணன் சூர்பனகையின் காதுகளையும் மூக்கையும் வெட்டிவிட்டான். சூர்பனகை கரனிடம் தெரிவித்தால் கரன் உத்தரவின் பேரில் ராமரை அழிக்க தூஜனன் தலைமையில் சென்ற 14,000 ராட்சசர்களையும் கரனையும் கொன்றுவிட்டார் ராமர். அவரால் அங்கிருந்த நமது குலத்தவர்கள் அனைவரும் அழிந்துவிட்டனர் என்றான் அகம்பன். அகம்பனுடைய பேச்சை கேட்ட ராவணன், இந்த ராமர் என்பவன் தேவேந்திரனோடும் அனைத்து தேவர்களோடும் காட்டிற்குள் வந்து யுத்தம் செய்தானா? வேறு யார் யார் ராமனுக்கு இந்த யுத்தத்தில் உதவி செய்தார்கள்? அனைவரையும் அழித்து விடுகிறேன் என்று கர்ச்சித்தான் ராவணன். ராமருடைய பேராற்றலை மேலும் சொல்ல ஆரம்பித்தான் அகம்பன். ராமர் மிகவும் பராக்கிரமசாலி, உலகில் உள்ள வில்லாளிகளில் தலை சிறந்தவர் போல் காணப்படுகிறார். தெய்வீக அஸ்திரங்களை செலுத்தும் திறமை பெற்றிருக்கிறார். அவரது வில்லில் இருந்து கிளம்பிய அம்புகள் 5 தலை பாம்புகள் போல் ராட்சசர்களை ஓட ஓட துரத்தியது. ராட்சசர்கள் எங்கே ஒளிந்தாலும் தேடி போய் அவர்களை கொன்றது என்று ராமர் தனது வில்லிலிருந்து செலுத்திய அம்பின் வேகத்தையும் அபார திறமையையும் விவரித்து சொன்னான். அனைத்தையும் கேட்ட ராவணன், அந்த 2 மனித பூச்சிகளையும் இப்போதே கொன்றுவிட்டு திரும்புகின்றேன் என்று கர்ச்சனையுடன் ராவணன் எழுந்தான். அகம்பனன் ராவணனை தடுத்து நிறுத்தினான். ராமரின் பராக்கிரமத்தை நேரில் பார்த்தவன் என்ற முறையில் சொல்கிறேன், கேளுங்கள் என்று அகம்பன் ராவணனிடம் பேச ஆரம்பித்தான். ராமர் சர்வ வல்லமை படைத்தவராக இருக்கின்றார். இந்த உலகத்தில் உள்ள ராட்சசர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ராமரை எதிர்த்து யுத்தம் செய்தாலும் அவரை வெற்றி பெற முடியாது. அவரை கொல்ல எனக்கு தெரிந்த ஒரு உபாயத்தை சொல்கிறேன், தங்களுக்கு விருப்பம் இருந்தால் செயல்படுத்துங்கள் என்றான் அகம்பனன். உனது உபாயத்தை கூறு என்று ராவணன் அகம்பனுக்கு கட்டளையிட்டான். ராமருடைய மனைவி சீதை இருக்கிறாள். பெண்களில் ரத்தினம் போன்ற பேரழகு உடையவள். மூலகத்தில் தேடினாலும் அவளின் அழகுக்கு இணையாக யாரையும் பார்க்க முடியாது. அந்த பெரிய காட்டில் ராமரின் பாதுகாப்பில் இருக்கும் சீதையை யாருக்கும் தெரியாமல் வஞ்சகமான உபாயத்தை கையாண்டு கவர்ந்து கொண்டு வந்து விடுங்கள். மனைவியின் மேல் பேரன்பு வைத்திருக்கும் ராமர் அவளின் பிரிவை தாங்காமல் உயிரை விட்டு விடுவார் என்று சொல்லி முடித்தான். ராவணன் நீண்ட நேரம் யோசித்து அகம்பனுடைய யோசனை சரியானதாக இருக்கின்றது என்று அத்திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்தான். அடுத்த நாள் காலையில் தனது தேரோட்டியுடன் தான் மட்டும் தனியாக பறக்கும் தேரில் கிளம்பி தாடகையின் புதல்வனான மாரீசனின் ஆசிரமம் சென்று சேர்ந்தான் ராவணன். மாரீசன் பல வகையான உபசரணைகள் செய்து ராவணனை வரவேற்று பின் பேச ஆரம்பித்தான். ராட்சசர்களின் தலைவரே, தாங்கள் நாட்டில் அனைவரும் நலமாக இருக்கின்றார்களா? நீங்கள் விரைவாக வந்திருப்பதை பார்த்தால் மனம் வருந்தும்படி ஏதோ தங்களுக்கு நடந்திருக்கின்றது என்று எண்ணுகின்றேன். என்ன செய்தி சொல்லுங்கள் என்று மாரிசன் ராவணனிடம் கேட்டான். எனது ராஜ்யத்திற்கு உட்பட்ட காட்டில் உள்ள எனது அழிக்க முடியாத படைகள் அனைத்தையும் தசரதனின் புதல்வன் ராமன் அழித்து எனக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்திவிட்டான். இந்த அவமானம் போக அவனது மனைவி சீதையை கவர்ந்து செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து திட்டம் தீட்டியிருக்கின்றேன். அதற்கு நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ராவணன் மாரிசனிடம் சொன்னான்.